எல்லாருக்கும் வணக்கம். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்கள் எதுவுமே மத்திய பட்ஜெட்ல அறிவிக்கப்படலை. ஏற்கனவே இருக்கிற பொருளாதார மந்தத்துக்கு எதிராக எந்த ஒரு புதிய நடவடிக்கையும் இல்லை என்று பார்க்கிற பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கு. அது மிக முக்கியமானது, மிகப்பெரிய அதிர்ச்சி தரத்தக்க விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்கள், தமிழ்நாட்டினுடைய பல ரயில்வே திட்டங்கள், சுமார் 10 ரயில்வே திட்டங்கள், இந்த திட்டங்களுக்கான மொத்த தொகை வந்து 12,000 கோடி. இந்த 12,000 கோடிக்கான இந்த 10 திட்டங்களுக்கு இப்பொழுது இருக்கிற அறிவிக்கப்பட்டிருக்கிற பட்ஜெட்ல எவ்வளவு அறிவிக்கப்பட்டிருக்குன்னா, ஒவ்வொரு திட்டத்திற்கும் தலா 1,000 ரூபாய் வீதம், 10 திட்டத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது யாராலையும் நம்பவே முடியாது நான் சொல்ற விஷயம். ஆனால் நம்புறதை தவிர நமக்கு வெறும் வழி இல்லை. வெறும் 10,000 ரூபாயை தமிழகத்துடைய புதிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தை மையமாக கொண்டு செயல்படுகிற நார்த்தன் ரயில்வேக்கு ஏறக்குறைய 7,000 கோடி அறிவித்திருக்கிறார்கள். அதாவது உத்தரப்பிரதேசத்திற்கு 7,000 கோடியும் தமிழகத்திற்கு 10,000 ரூபாயும். இதுதான் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அநீதி, இதுவரை நிகழ்த்தப்பட்டிருக்கிற அநீதியினுடைய உச்சம் என்று இதனை சொல்லலாம். எனவே இது வந்து தமிழ்நாடுதான் இன்றைக்கு வந்து இந்தியாவில மிக அதிக ஜிஎஸ்டி பரிப்பணம் கொடுக்கிற முதல்நிலை மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் இருக்கிறது. ஆனால் தமிழகத்திற்கு வெறும் 10,000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த அநீதிக்கு எதிராக அனைவரும் உடனடியாக எதிர்வினையாற்ற வேண்டும், தமிழக அரசு உடனடியாக குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.